வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம நவராத்திரி ஸ்பெஷல் நிவேத்தியம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கோதுமை மாவு ஸ்வீட் புட்டு பண்ணி காமிக்க போகிறேன். இது அரிசி புட்டு மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதை 1 வானலில் போட்டு கம்மி தீயில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம். தீ குறைச்சியாக வச்சுக்குவ, கைவிடாமல் வறுக்கணும். அதை ஒட்டுட்டா தீ அடியில் பிடிச்சிக்கும். பிடிச்சிங்கிட்டா புட்டு டேஸ்ட்டு வராது. நவராத்திரியில் 1 நாள் கண்டிப்பாக புட்டு பண்ணி நிவேத்தியம் பண்ணோம். புட்டு ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு. அதனால் நீங்கள் புட்டு பண்ணி நிவேத்தியம் பண்ணச்ச கனகதாரா சோஸ்திரம் சொல்லி நிவேத்தியம் பண்ணுங்க. தினமே 9 நாளும் கனகதாரா ஸ்லோகம் சொன்னால் அவ்வளோ விசேஷம். சப்போஸ் உங்களுக்கு முடியலன்னா நீங்கள் செவ்வாய் வெள்ளியில் சொல்லுங்க. நான் இப்போ 2 லைன் கனகதாரா உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த சோஸ்திரத்தை. அங்கம்மதி புலக பூஷண மாஸ்வயந்தி பிரங்காங்க நேவ முகுலா பரணம் தமாலம் அங்கீகிருதா கிள விபூதி ரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா முக்தா முகிர் விததே வதனே முடாரே பிரேம திருபாவரணிதானி கதா கதானே மாலா திருஷோர் மதுகரீவே மகோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திதசு சாகர சம்பவாயா. கனகதாரா அவ்வளோ விசேஷம். ஆதிசங்கரன் நமக்காக கொடுத்த சோஸ்திரம் தங்க மழையாக பொழிஞ்சது. அதனால் இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொருத்தரும் செவ்வாய் வழியில் சொல்லி பலனடையுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த கோதுமை மாவு நல்ல வாசனை வந்தாச்சு. கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறிட்டு இப்போ இது வந்து 1 டம்ளர் தண்ணி வெந்நீர் நல்லா வச்சு அதில் 1 சிட்டிகை உப்பு போட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொட்டக்கூடாது, தெளித்து பொசர்ன மாதிரி பண்ணணும். கலக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதை பொசரணும். எல்லா இடமும் மாவில் தண்ணி படுற மாதிரி பண்ணால் எல்லாம் மாவாக இருந்தால் அது வேகாது, புட்டு டேஸ்ட்டு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மாவை கலந்துக்குங்க. இப்போ இது எல்லா இடமும் தண்ணி படுற மாதிரி தண்ணி தெளித்து நல்லா பொசறி வச்சுக்கிட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கணும்னா 1 செகண்ட் விப்பர் பிளேடில் 1 செகண்ட் போட்டு கிர் கிர்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். அது மாதிரி மொத்த மாவும் போட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது அரைச்சதும் எப்படி ரவரவையாக ஆயிடுது. இதை 1 பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பார்க்கவே பாருங்கள், பூ பூவாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுதான் பதம். முடித்தா இந்த ஷேப்பில் வரணும். அதை உதுத்துட்டா அப்படியே உப்புகள் மாதிரி உதிர்ந்துடணும். இதுதான் பதம். இப்போ என்ன பண்ணலாம், 1 பாத்திரத்தில் 1 துணி மெலிஸ் ஒயிட் கிளாத் எடுத்து அதை போட்டுட்டு
அந்த துணியை நினைக்க கூடாது நினைச்சா மாவு ஒட்டின்றோம் அப்போ அதில் இந்த மாவை பரவலாக போடணும் ஒரே இடம் போட்டிங்களேன்னா அது மொத்தையாக மாவு வேகாது இந்த பாருங்க நான் ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதில் பாதி எடுத்து இதில் பரவலாக துருவி விட்டுக்கலாம் தூவிட்டு இதை அப்படியே மூடிடுவேன் நல்லா மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு இதை எடுக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு நல்லா வெந்தெடுத்து பாருங்கள் இது கோதுமை கலரும் சூப்பராக இருக்குது இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு அஞ்சு நிமிஷம் ஆற விடலாம் இதை நல்லா ஆறிட்டு இதை பாருங்கள் நல்லா உதுத்து விட்டுருக்கேன் பூ பூவாக இருக்குது இதில் இந்த மீதி இருக்க தேங்காயை போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் ஏலப்பொடி நான் நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது உதுறு உதுராக இருக்கும் இதை போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம் இல்லை வெல்லம் போடணுன்னாலும் வெள்ளத்தை நல்லா கூட போட்டுக்கலாம் விட்டு அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் அது வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது குழைய கிள்ளுப்பதம் கையில் கிள்ளா அப்படி கட் ஆகும் அது மாதிரி பண்ணி அதான் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் இந்த புட்டு சாப்பிட சுவையாக இருக்கும் இதை வந்து சுகர்கார் கூட சாப்பிடலாம் ஏன்னா இதில் ஒயிட் சுகர் சேர்க்கறதுனால சுகர் கார் கூட சாப்பிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கோ இதுக்கு நெய்யே ஒன்றும் வேணாம் அதனால் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு நல்ல சுவையான புட்டு சுவையான கோதுமை மாவு ஸ்வீட் புட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ